தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தோம் அதிரடி சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதான ஒரு குற்றச்சாட்டு. இதை நீங்கள் எந்த வகையில் மறுக்கிறீர்கள்? ஒரு தவறான ஒரு இது சொன்னாங்க. ஜூன் 2015 தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் நடந்தது 2002 வரைக்கும். 2014 ரீசெண்டாக அவர் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அது வழியாக வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காருந்தான் குற்றச்சாட்டு. ஜூன் 2015 ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஏசிபி எப்போ விசாரிப்பாங்க? இப்போ தானே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முதல் முதல்ல ஒரு கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? ஊழல் செஞ்சது என் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் டெப்டி சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னார். எங்களுக்கு ஒரே ஒரு இதில் ஒரு ஆதங்கம் தான் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே சிபிஐ ஒரு நடவடிக்கை எடுக்குது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், தவறு செய்திருந்தால் என்னோடய ஆஃபீஸை கூட திறந்து காமிக்கிறேன், நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு போங்க. இதனால் இவங்க இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கெஜ்ரிவால் மேலே ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சால் தான் எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். கூட இருக்கிற ராஜேந்திர குமார் ஊழல் குற்றவாளின்னு சொன்னதுனால எங்களுக்கு என்ன வரப்போகுது? வராது. அது என்ன காரணம், எங்களுக்கு என்ன கோபம்? ஏற்கனவே ஒரு தடவை ஹோம் செக்ரட்டரி அவர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது தடவை வச்சுட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாருன்னா அவர் என்ன உங்களோட டெப்டி சிஎம்மா கட்சியில் இருக்கிறவரா? உங்களுக்கு எதாவது நெருக்கம் இருக்கா? ஒன்றும் இல்லையே. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார், நீங்கள் வந்து நான் ஊழல் லெட்டர் சார் சொன்னாங்க, ஊழலுக்கு இல்லாத ஆள் யாருன்னா அடுத்த பேர் கெஜ்ரிவால் தான். பாராட்டுறோம். என்ன சொல்லியிருக்கணும், பக்கத்தில் நான் நல்ல ஆட்சி நடத்துகிறேன், நீங்கள் பக்கத்தில் இருந்தால் ஒரு சின்ன களங்கம் என் மேலே வந்து மக்கள் மத்தியில் வருது, நீங்கள் ஒதுங்கி இருங்க, நீங்கள் நல்லபடியாக ப்ரூவ் பண்ணிட்டு என் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லாமல் அவரை டச் பண்ணோன்னு ஐயோ ஐயோன்னு கத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன தகவலில் ஒரு மாறுபட்ட செய்தி ஒன்று உண்டு. இன்றைக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல் தெரிவித்திருக்கிறார். எப்படிப்பட்ட தகவல் என்று சொன்னால், எந்த கோப்புகளை சிபிஐ விசாரணைக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த கோப்புகளை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், நானே எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் அத்துமீறி ஒரு அதிரடியாக நடவடிக்கை எடுத்தனுடைய விளைவு என்ன என்றால், உள்ள அரசியல் பின்னோக்கம் உள்ளது என்பதான பல்வேறு நீதித்துறையை களங்கப்படுத்துறீங்க. சரி, இந்த விஷயத்தில் நீதித்துறையை களங்கப்படுத்துறது யாரு? நீங்க தான் களங்கப்படுத்துறீங்க. நீதித்துறையில் நீங்க தான் களங்கப்படுத்துறீங்க. கொண்டு போய் கொடுத்து அதே ஒரு ஆவணங்கள் எல்லாம் காமிச்சு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து சர்ச் வாரண்ட் ஹவுஸ் அண்ட் ஆபீஸ் கொடுக்கிறாரு. கோவப்படுறீங்க. இது அரசு பின்னணி இருக்கிறது, அரசியல் பின்னணி இருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் முன்வைத்தாலும் கூட, அதில் நியாயமான காரியங்கள் இருக்குது என்பதாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் உங்கள் தரப்பு நியாயமாக இருந்தாலும் கூட, ஒரு சிஎம்முடைய அலுவலகத்திற்குள் சோதனை நடத்துகிற ஒரு நிலை ஏற்படுமானால் ஒரு முதலமைச்சருக்கு தெரிவிக்க கூடாதா என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. அதை அவர்கள் ஏன் சொல்லவில்லை என்று இப்போ உங்களுடைய நிலைக்கு வருகிறேன். இன்றைக்கு ஆம் ஆத்மி ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலுக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஊழலை எந்த சூழலும் ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தி தங்களை அறிமுகப்படுத்திய நீங்கள், உங்களுக்குள் ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி இருக்கிறார் என்ற பிரச்சனை வரும்போது நீங்கள் திறந்த புத்தகமாக இருந்திருக்கலாமே என்பதாக திறந்த புத்தகமாக தான் இருக்கிறோம். எப்படி என்ன காரணம் சொன்னால், ஒரு ஐயா ஒரு அதிகாரி, நாங்கள் ஒரு ஆட்சியாளர்கள், தொடர்ந்து எல்லா வகையிலையும் ஊழலுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம், நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த அதிகாரியும் அந்த ஒரு நம்பிக்கையான அதிகாரி முதலமைச்சர் அலுவலகம் தமிழக இந்திய வரலாற்றிலே கிடையாது. இந்த மாதிரி வேணும்னு தூண்டிவிட்டு அரசியல் பின் காரணங்களால தான் இது நடந்திருக்குங்கிறது எங்களுடைய வாதம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு விஷயம் அப்பாற்பட்டு இல்லை. இது மோடியே சொன்னது, சிபிஐயை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னது அவரே சொல்லியிருக்கிறார். இல்ல, அதற்கான விளக்கங்களை மத்திய அமைச்சர்கள் விளக்கம் தெளிவாக எத்தனை விளக்கம் வேணாலும் அவர் விளக்கம் சொல்லுங்க இடத்துல இருக்காங்க சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வசந்தராஜ் மேல எடுக்க வேண்டியதானே, அவங்க அமைச்சர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அது சம்பந்தப்பட்டமான விஷயங்களை நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது, அல்லது சிபிஐ வழக்குகளை கையாளக்கூடிய காவல் நிர்வாகமும் பார்த்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட, இந்த மோதல் போக்கு தொடர்ந்து மோதல் போக்கு டெல்லியை பொறுத்தவரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழிவாங்கும் படலமாக தொடர்ந்து இருக்கிறது, ஒரு மிரட்டல் துணியோடு இருந்து கொண்டிருக்கிறது என்று மாநிலத்திற்கான சில அந்தஸ்துகளை தொடர்ந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி சில அந்தஸ்துகளை கேட்கிற அந்தஸ்துகளும் அவருடைய கூக்குரலுக்கு மத்திய அரசு
செவிமடுக்க வில்லை தங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதான தொடர் மோதல் இப்படி தொடர் மோதல் போக்குவரத்து ஒரு அரசு இருந்து கொண்டு இருக்குமானால் அந்த அங்கத்து டெல்லி வாழ் மக்களுடைய நம்பிக்கை யார் மீது போகும் என்ற ஒரு நிச்சயம் திரு பவன் சீனிவாசன் உங்கள் நிலை என்ன இல்ல நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா ஒரு முதலமைச்சருடைய அது அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கு உள்ள இருக்கா அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கா அந்த பில்டிங் உள்ள இருக்க ரூமா அப்படின்னு ரெண்டாவது விஷயம் இதே மாதிரி ஒரு பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ உள்ள முதலமைச்சருடைய பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு இதே மாதிரி ஒரு ரைட் பண்ணியிருந்தா இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தவறு செய்திருந்தால் அவர் ராஜினாமா பண்ணணும் இல்ல தவறு செய்தார் அந்த அதிகாரி நல்லவர் கேட்டா எனக்கு தெரியாது என்னோட நீங்க புரிஞ்சுங்க இந்த ஊழல் கூட நிரூபிக்கப்படல அவர் தப்பு பண்ணிருந்தா அவர் நீக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது அவர் கைது பண்ணணும் அவர் தூக்கில போடுங்க அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது என்னோட கேள்வி என்னன்னா இதே மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பிஜேபி முதலமைச்சர் மீதோ காங்கிரஸ் முதலமைச்சர் மீதோ வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி மேல வந்து இதே மாதிரி முதலமைச்சர் அலுவலகத்தை ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஒன்று ஊழல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை பேரறிஞர் அண்ணா போல மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சமீப காலம் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வருவாயில ஒரு பெரிய தொகை மத்திய அரசு கொள்ளடிச்சுக்கின போது சரி நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல இருந்து கொள்ளடிக்கிறாங்க ரயில்வேல இருந்து கொள்ளடிக்கிறாங்க பேங்க்ல இருந்து கொள்ளடிக்கிறாங்க இந்த மாநிலத்தினுடைய வருவாயில 80% மத்திய அரசு கொள்ளாட்சியின் போது மாநிலத்துக்கு அந்த பணம் செலவிடப்படுறதுன்ற போல விஷயங்களை பேரறிஞர் அண்ணாக்கு அப்புறம் இவர் பேசுறாரு இவர் என்ன பேசுறாருன்னா மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது மாநிலத்துல வருவாய் சுரண்டப்படுகிறது இப்படின்ற விஷயங்களை இவர் பேச தொடங்கின உடனே இவர் மேல அவங்களுக்கு கோபம் வருது இது வந்து ஒரு சாதாரண ஐஏஎஸ் ஆபீசரோ பிரின்சிபல் ஆபீசரோ மேட்டர் கிடையாது அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் பேரறிஞர் அண்ணாக்கு பிறகு எந்த முதலமைச்சர் இந்தியாவில் பேசல இவர் பேசுறாரு மாநிலத்திலிருந்து பணம் சொல்லப்படுதுன்னு சொல்றாரு நீங்க மாநில உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார் அது மறுபடியும் அவருடைய ஒப்பிட்டு எப்படின்னா நீங்க சும்மா ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பிடிக்கிற விஷயம் கிடையாது நான் பகிரங்கமா கேட்கிறேன் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேறொரு முதலமைச்சர் அலுவலகத்து மேல வந்து உள்ள பூந்து ஏங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா ஆந்திராவில் பண்ண முடியுமா நீங்க கர்நாடகா கேரளாவில் பண்ண முடியுமா யூபியில் பண்ண முடியுமா திரு ராஜேந்திரகுமார் மீது சொல்லப்படுகிற அந்த பிரச்சனை தொடர்பான 5 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு டெல்லி அரசு டெண்டரை வழங்கியுள்ளது என்பது கடந்த காலத்தில் 2002 சொல்றாரு அவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு பின்னணி உள்ள ஒரு நபர் மீது சந்தேகம் விழுகிறது அவர் உண்மையான குற்றவாளியா என்பது விசாரணையுடைய நிறைவு தான் வரும் என்று சொன்னால் ஒரு சர்ச்சைக்குரிய நபர் என்று சொன்னால் அவரை தள்ளி வைத்து விட்டு பார்க்கலாமே உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்கா அவரை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க வேற ஒரு ஆபீசரை போடுங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல இது எப்படின்னா ஒரு இது எப்படின்னா ஒரு மிரட்டல் போக்கு எப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால மிரட்டுறதுக்கு கூடகர ஆள் எல்லாம் மிரட்டினா ஒரு என்ன சொல்லுவாங்க குட்டையை விட்டு நாயை இது பண்ண சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி தும்ப விட்டு வாழ பிடிக்கிற விஷயம் இது நோண்டி பாக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரோட அலுவலகத்துல ரைட் பண்றதுக்கு முன்னாடி அவர் யா அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட குற்றச்சாட்டு இருக்கட்டங்க அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா கூட இது வந்து மாநில சுயாட்சிக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானது சரி நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு ஜனநாயக உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எழுதியிருக்கிறார் சிபிஐ தன் கடமை செய்திருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் தங்களுடைய சோதனைக்கு பிறகு தங்களுடைய விளக்கங்களை தெரிவித்தாலும் கூட இதனுடைய பின்னணி என்பதான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறது வேண்டுமென்றே பாரதிய ஜனதா பழிவாங்கும் படலத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதான தொடர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று சொன்னால் பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரசும் இதே குற்றச்சாட்டை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்கள் பார்வை என்ன அதாவது June 2015 கம்ப்ளைண்ட் வந்த உடனே உடனே ஹோம் செக்ரட்டரி சொல்றாங்க இவர் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க சார் சொன்னார் பாருங்க சொல்ல வேண்டியது தானே ரோட்ல வந்து போராட வேண்டியதுதானே அவர் சேன் பண்ண சொல்ல வேண்டியதுதானே அதுதானே சொன்னோம் ஹோம் மினிஸ்டர் எங்கன்னு சொல்லிச்சு இவர் வேண்டாம் குற்றச்சாட்டு இருக்கு இவரை போடாதீங்கன்னு சொல்லும் போது இவரைத்தான் நான் வச்சுப்பேன்னு சொன்னது யாரு கெஜ்ரிவால் சொன்னாரு அவர் என்ன காரணம் ரெண்டு பேரும் ஐஐடி டெல்லி அவங்க பழைய நட்பின் காரணமா இல்ல இதான் இவரை வேண்டாம் சொல்றோம் இவர் வேணுங்கிறீங்க இல்ல வேண்டாம் சொல்வதற்கு நீங்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஹோம் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு அலிகேஷன் இருக்க கூடாது அதான் ஹோம் செக்ரட்டரியா இருக்கிறவர் எந்த அலிகேஷன் தம்மால வச்சு கூடாது என்ன வச்சுக்கிட்டாருன்னா அவரே அந்த விசாரணை நடத்த விட மாட்டார் ஒருவேளை கூட நெக்ஸஸ் பாருங்க முதல்ல இருந்து அப்படியே வராங்க இவரை நீங்க கூட தான் வச்சுப்பீங்க
அவர் ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல 50 கோடிக்கு இருக்கும். ஆனா அவர் அவர் ஆபீசர் ரைடு பண்ண கூடாதுன்னா என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் கெஜ்ரிவால் அப்புறம் பண்ணாரு அதிகாரி மேல அது அப்பட்டமான கஷ்டம். ஒரு வருஷம் இருந்து ஒரு அதிகாரியை வந்து நீங்க நசுக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்னங்கிறது அது தெரியவங்களுக்கு தெரியும். அது ஒரு நல்ல நியாயமான அதிகாரியா கூட அவர் இருக்கலாம். இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு புரிந்திருக்கலாம். இவர் மீது அப்பல தொண்ணிட்டு நினைக்க முடியும். பின்னணி வந்து அவர் வந்து குற்றம் இல்லாதவரை கூட இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி ஒரு குற்றமானவர், குற்றம் செய்யக்கூடியவரை, அவர் மீது சாரி அலிகேஷன் இருக்கக்கூடியவரை வச்சுக்கிறாரு. நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்வர் வீட்டுக்குள்ள ஒரு சட்ட விரோதமா நடவடிக்கை ஈடுபட்ட ஒருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். முதலருடைய பக்கத்து ரூம்ல பிரின்சிபல் செக்ரட்டரி அவரை நீங்க வச்சிருக்கிறதுனால அவர் ரூம்ல போய் நம்ம ரைடு பண்ணும்போது இவர் ரூம் இங்க இருக்கு. என்ன சொல்றாரு வெளியில வந்துட்டு? கோழை மனநலம் பாதிக்கப்பட்டவன்ற பிரதமர் என்ன ஒரு வார்த்தைக்கு பாருங்க. இதுல பிரதமர் எங்க வந்தாரு அது தெரியல. ஆனா வெளியில வந்தவொடனே ஐயோயோ நடக்குது, அவர் வந்து மனநோயாளி அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுங்க? என் பக்கம் சொன்ன சார் சொன்னார் பாருங்க அருமையா, அவரை பத்தி அவருக்கு நல்லா தெரியும், கெஜ்ரிவாலுக்கு தெரியும், அவர் அவர் புனிதரின் புனிதர், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், விசாரணையில அவர் நல்லவர்னு சொல்லுவாரு, அப்ப மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்போது? என் மனைவி மகன் யார் தவறு செய்தாலும் பார்க்க மாட்டேன். நீங்க இப்ப கூட இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றீங்க பழைய ஊழல் வழக்கில் புதிய நடவடிக்கை அவசியத்தினுடைய பின்னணி என்பதுதான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பழைய வழக்கினுடைய விசாரணையை அவர் பண்ணி 2014 பழைய வழக்குங்களா? 2014 ஒரு பிரச்சனையை இன்றைக்கு திடீரென்று சிபிஐ கையில் எடுக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன என்பதுதான் நம்முடைய செய்தியாளர் இன்றைக்கு டாக் ஆஃப் தி டவுனாக இன்றைக்கு இந்த பிரச்சனை புதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் இந்த பிரதான செய்தியாக விவாதி ஒரு அலுவலகத்தில் இருக்கிறீங்க, அந்த அலுவலகம் எங்க இருக்குன்னா சிஎம் ஓட பக்கத்து ரூம்ல இருக்கு. அங்கதான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சேஃப்டிக்கு வச்சு ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் அவர் எங்க என்னென்ன வச்சிருப்பாருங்கிறது அதுதான் இன்வெஸ்டிகேஷன். ஆபீஸ் உள்ள போகும்போது நேரம் உள்ள போயிட முடியாது. ஒரு வாரண்ட் வாங்கி மேஜிஸ்ட்ரேட் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அபிஷியலா உள்ள போறாங்க. அது ஏன் சிஎம் கிட்ட சொல்லலன்னா எங்களோட குற்றச்சாட்டு சிஎம் தானே பிரின்சிபல் செக்ரட்டரி வச்சிருக்காரு. சரி சரி, இல்ல நீங்கள் கூறுவது ஒரு ஒரு தரப்பான வாதமாக இருந்தாலும் கூட ஒரு நடைமுறையை கையாள்வதற்கு சில மரபுகள் இருக்கு. சில அத்துமீறல்களை நீங்கள் அரங்கேறி விட்டு விட்டு அதற்கு நியாயம் கற்பிப்பது சாதாரணமான விஷயமாக இருக்க முடியாது என்பது உங்களுடைய தரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். எதிரும் புதிரும் தொடர்ந்து ஒரு சிறு விளம்பர விலைக்கு பிறகு தொடர்ந்து முழுகும்.